அதிக மழை பெய்து பூமி எங்கும் அதிக பயிர் விலை ஆகியவைகளால் நிறைந்து ஜனங்கள் சுகமுடையவர்களாய் இருப்பார்கள். மேற்படி மலைக்கு தெற்கில் நமது தேசத்தில் வழங்குகிற சௌர சாந்திரமானத்தால் புரோதி வருஷ பலன் அரசர்களின் கழகத்தால் ஜனங்கள் செல்வமில்லாதவர்களாகவும் பழக்கிழங்கு வகைகளை ஆதாரமாக கொண்டு உறுதி அடைபவர்களாகவும் இருப்பார்கள். வைகாசி மாதம் 20 முதல் வருஷம் முடியும் வரை குரு உதயத்தால் கார்த்திகாப்தம் பலன் தேர் பசு அக்னி ஆகியவற்றால் வாழ்க்கை நடத்துகிறவர்களுக்கு பசி ஆயுதம் அக்னி முதலியவற்றால் துன்பமும் வெண்கலத்தால் ஜீவனம் செய்கிறவர்களுக்கு விருத்தியும் உண்டாகும். ராஜா புஜன் திருடர்கள் நெருப்பு பசி இவைகளால் துன்பமும் மழைக்கு கெடுதியும் அரசர்களுக்குள் போர் உண்டாகும். மந்திரி சனி அற்பமழையும் பயிர் குறைவும் பசுக்களுக்கும் ஜனங்களுக்கும் துன்பமும் இளைஞர்கள் விருத்தியும் உண்டாகும். சேனாதிபதி சனி அரசர்கள் அதர்மம் புரிபவர்களாயும் படையில்லாதவர்களாகவும் ஜனங்கள் பாவம் செய்கிறவர்களாகவும் ஒருவருக்கொருவர் குழப்பம் ஏற்படுத்துவர்களுமாய் இருப்பார்கள். சஷ்யாதிபதி குஜன் சிவப்புழல் துவரை கடலை ஆகியவை விளையும் சிவப்பு பூமி பலன் தரும். தான்யாதிபதி சந்திரன் பசுக்கள் அதிக பாலை கொடுக்கும் ஜனங்கள் பயமும் வியாதியும் நீங்கியிருப்பார்கள். நல்ல மழையும் சுபிக்ஷமும் உண்டாகும். அர்க்காதிபதி சனி பூமியில் திருடம் நெருப்பு ஆகியவைகளால் பயமும் குறைந்த அன்னமும் அதிக கருப்பு தானியங்களும் உண்டாகும். மேகாதிபதி சனி மழை மத்தியமாக இருக்கும் அதிக விளையும் சில இடங்களில் மழையும் அதிக எள்ளு தானியமும் கிடைக்கும். ரசாதிபதி குரு பூமி எங்கும் ரசவத்துக்களின் விருத்தியும் அதிக மழையும் பசுக்களுக்கும் பாலுக்கும் விருத்தியும் உண்டாகும். நீரசாதிபதி குஜன் ரத்தனம் பவளம் தங்கம் சிவப்பு நிற பொருட்கள் சிவப்பு வத்திரங்கள் விருத்தியாகும். பசுநாயகன் யமன் விலை குறைவும் அற்ப மழையும் சொற்ப பாலம் கொள்ளும் பசுக்களுக்கு துன்பமும் உண்டாகும். மேருக்கு தென்மேற்கில் உண்டாகும் வாருண மேகம் பலன் காற்றுடன் கூடியதால் விகாரமாகவும் ஒரே பெருக்காகவும் பூமி என்றும் தேவமானத்தால் 60 யோஜனை அகலமும் 100 யோஜனை உயரமும் உள்ள மரத்தாலால் அதற்கு மழையை 10 பங்கு சமுத்திரங்களிலும் 7 பங்கு மலைகளிலும் 2 பங்கு பூமியிலும் வர்ஷிக்கும். வருஷம் 19 தானியம் 19 சீதம் 13 திருடம் 7 குற்றம் 17 மார்க்கம் 13 பிரஜாவிருத்தி 15 பிரஜாட்சயம் 15 ராஜவிஷ்ணூரம் 11 உக்ரம் 5 புண்ணியம் 5 பாபம் 5 வியாதி 17 வியாதி சாந்தி 17 ஆச்சாரம் 11 அனாச்சாரம் 5 மரணம் 15 ஜனனம் 11 தேசோபவத்திரம் 13 தேச சௌக்கியம் 13 சோரபயம் 9 சோரநாசம் 3 அக்னிபயம் 3 அக்னிசாந்தி 3 துஷ்ட நிகிரகம் 11 சுட்ட பரிபாலனம் 15 பிராணி சௌக்கியம் 11 பிராணி துக்கம் 11 மகோத்பாதம் 11 நைட்டிகம் 7 மின்னல் 6 கல்மலை 7 இடி 6 அதிவிட்டி 7 அனாவிட்டி 19 மூஷிகம் 9 சரபம் 7 சுகம் 19 சுசக்கரம் 19 பரசக்கரம் 7 தங்கம் 16 வெள்ளி 16 தாமரம் 10 வெண்கலம் 4 லோகம் 14 இரும்பு 10 பிரபு 12 ஈயம் 12 ரசம் 8 துத்தம் 2 துப்பு 2 ரத்னம் 2 பசி 17 தாகம் 15 தூக்கம் 7 சோம்பல் 15 உத்தியோகம் 13 சாந்தம் 15 கோபம் 13 டம்பம் 5 மித்ரத்துவம் 17 மித்ரபேதம் 7 ரச நிஷ்பத்தி 9 பல நிஷ்பத்தி 13 உற்சாகம் 11 சித்திரை மாச பிறப்பின் பலன் பயிர் விருத்தியும் ரோக நிவர்த்தியும் சௌக்கியமும் சுபிக்ஷமும் உண்டாகும். திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதன் பலன் பயிர் விருத்தியும் க்ஷேமமும் சுபிக்ஷமும் உண்டாகும். ஷண்மண்டல பலன் மழைக்கு கெடுதி ஜேஷ்ட சுத்த பிரதமை வார பலன் அதிக விலை ஆஷாட சுத்த பஞ்சமி வார பலன் சுபிக்ஷம் மேற்படி நவமி நட்சத்திர பலன் விதைப்புக்கு காற்றினால் கெடுதி உண்டாகும். மேற்படி கிருஷ்ணபக்ஷ ரோகிணி திதி பலன் மத்தியமம் கிருஷ்ண அமாவாசை வார பலன் ராஜ்ய சௌக்கியம் குருசார பலன் சித்திரை மாதம் 18 முதல் வருஷம் முடியும் வரை ரிஷபராசியில் இருப்பதால் பசு ஸ்திரீ சிசு பயிர் இவர்களுக்கு கெடுதியும்
மத்தியமான மழையும் அரசர்களுக்குள் சண்டையும் உண்டாகும். சனி சார பலன் வருஷாரம்பம் முதல் வருஷம் முடியும் வரை கும்பராசியில் இருப்பதால் மழை குறைவும் அரசர் பயமும் பயிர் நாசமும் ஏற்படும். வைத்தியர்கள் கவிகள் பணக்காரர்களுக்கு அதிக பயம் உண்டாகும். மகர சங்கராந்தி பலன் மகோதரி என்னும் பெயரால் திருடர்களுக்கும் கிழக்கு முகமாயிருப்பதால் வைசசூத்திர வர்ணத்தவர்க்கும் கோபமான சேர்க்கையால் எல்லோருக்கும் சௌக்கியமும் பாயசம் சாப்பிடுவதால் மத்தியம பலனும் செவ்வாய்க்கிழமையால் கலகமும் வாழைப்பழம் குதிப்பதால் பழவர்க்கங்களுக்கு கெடுதியும் சிவப்பு வஸ்திரம் உடுத்திக் கொள்வதால் வியாதியும் தென் திசையில் செல்வதால் அத்திசையில் உள்ளவர்க்கு அசக்கமும் விஸ்வ ஜலஸ்நானம் செய்வதால் புஷ்பாதிக்கமும் சம்பட்ட வாத்தியம் வாசிப்பதால் சன்னியாசிகளுக்கும் குங்கும சந்தனமிட்டு ஜாதிப்பூ முடித்துக் கொள்வதால் சுமங்கலிகளுக்கும் சொத்து ஆபரணம் அணிந்து கொள்வதால் சத்ர வியாபாரிகளுக்கும் வெள்ளிப்பாத்திரம் வைத்திருப்பதால் சம்பத்துடையவர்களுக்கும் குளிவாகனத்தால் விலங்குகளுக்கும் பிண்டி பாலாயுதம் ஏந்தி கஞ்சியை வைத்துக் கொண்டிருப்பதால் சூரர்களுக்கும் சிவப்புக்களை பிடித்துக் கொள்வதால் அரசர்களுக்கும் புன் சிரிப்பு அவத்தையால் யோகிகளுக்கும் துன்பமும் உண்டாகும். கந்தாயம் அஸ்வதி 2-1-0 பரணி 5-2-3 கார்த்திகை 0-0-1 ரோகிணி 3-1-4 மிருகதீர்ஷம் 6-2-2 திருவாதிரை 1-0-0 புனர்வசு 4-1-3 பூசம் 7-2-1 ஆயில்யம் 2-0-4 மகம் 5-1-2 பூரம் 0-2-0 புத்திரம் 3-0-3 ஹஸ்தம் 6-1-1 சித்திரை 1-2-4 சுவாதி 4-0-2 விசாகம் 7-1-0 அருஷம் 2-2-3 கேட்டை 5-0-1 மூலம் 0-1-4 கூடாடம் 3-2-2 உத்திராடம் 6-0-0 திருமோணம் 1-1-3 அவிட்டம் 4-2-1 சதயம் 7-0-4 ஊரட்டாதி 2-1-2 உத்திரட்டாதி 5-2-0 தேவதி 0-0-3 ஆதாயம் இழங்கள் ராசிகள் மேஷம் விருச்சிகம் ஆதாயம் 8 விரயம் 4-16 ரிஷபம் துலாம் ஆதாயம் 2-8 மிதுனம் கன்னி ஆதாயம் 5-5 கடகம் ஆதாயம் 5-11 சிம்மம் ஆதாயம் 2-14 தனுசு மீனம் ஆதாயம் 11-5 மகரம் கும்பம் ஆதாயம் 14-14 கந்தாயம் முதலாவது சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரையிலும் இரண்டாவது ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரையிலும் மூன்றாவது மார்கழி மாதம் முதல் பங்குனி மாதம் வரையிலும் ஆகி ஒற்றை கணக்காக அர்த்தலாபத்தையும் இரட்டை கணக்காக சமபலனையும் சூன்யமாக நிஷ்பலனையும் சூன்யம் முதலாவதாக வியாதியையும் இரண்டாவதாக பயத்தையும் மூன்றாவதாக ஆணியையும் மூன்றும் ஆகிய கடுதியையும் கொடுத்தோம். வருஷாரம்ப தினத்தில் ராஜா மந்திரி முதலான பலன்களை கேட்பவர்கள் வியாதியற்ற தன்மையையும் ஆயுஷு திரவியம் கீர்த்தி சுகம் இவைகளையும் அடைவார்கள். சித்திரை மாதம் புரோதி வருடம் உத்தராயணம் வசந்த ரத்து மேஷ மாதம் ஏப்ரல் மே 2024 16-13 வசதி 1433 ஞாயிற்றுக்கிழமை சக்தி 26-47 திருவாதிரை 59-53 அதிகரணம் 53-58 தைத்தியம் 26-46 திருமானம் 19-48 சுபயோகம் சூன்யார்க்கம் ஸ்ரீரங்கத்திற்கு அகசு 30-36 சூரியோதயம் காலை 6:09 அஸ்தமனம் மாலை 6:23 சூன்ய திதி சக்தி விரதம் காவேரி வந்ததாம் காலே காலே வருதவா சவா ஸ்ரீரங்கநாதோதய ஸ்ரீரங்க சீர்க்கவஸ்துதா ஸ்வஸ்தி பிரஜாபிய